வணக்கம் ஐயா, பாலு பேசுறேங்க ஐயா. வணக்கம் ஐயா, வணக்கம். ஐயா, இப்ப இந்த இயல்பு பத்தி சொன்னாங்க ஐயா, கேள்வி கேட்டாங்க. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஐயா, நம்ம மொத்த ஆன்மீக உடைய ஆன்மீகத்துடைய குறிக்கோள் அப்படின்னு பார்த்தாவே நம்மளுடைய இயல்பு மாறுறதுதான் முக்கியம் இல்லைங்களா ஐயா? அப்கோர்ஸ் மாறுதுன்னு கூட நினைக்கிறேன் நான். ஆக்சுவலா இப்ப பேசிக்கா வந்து நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்க இயல்பு பிரகாரம் தான் நம்ம வந்து பிஹேவ் பண்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிலையும் நம்ம அதை பத்தி பேஸ் பண்ணி தான் நம்ம இயல்பு பிஹேவ் பண்றோம். அந்த இயல்பு வந்து டு தி சிச்சுவேஷன் ஆப்டா சரியா வைஸா மாறணும் அப்படின்னாக்கா இந்த ஆன்மீக அணுகுமுறை தான் நம்மளுக்கு பயனாயிடும் பயன்படும் நினைக்கிறேன், தீர்வு நினைக்கிறேங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து என்ன மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கோமோ அது வச்சுதான் பண்றோம். அந்த மைண்ட் செட்டே வந்து ஒரு அப்ரூவ் பண்ணிடுறோம். இந்த இது கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுன்ற புத்தகத்துல அட்டப்படங்கு நம்ம அப்படிதான் போட்டு வச்சிருக்கோம், அந்த ஒரு மரத்தையே தூக்கிடலாம் மாதிரி. ஸோ அப்ப என்ன ஆயிடுதுன்னா, அப்ரூவ் பண்ணிடுறப்போ மொத்த இயல்புமே வந்து தன்னுடைய ஆணித்தனத்தை, தன்னுடைய அடம்பிடிக்கிற தனத்தை, அதெல்லாத்தையும் இழக்கிறப்ப மொத்த மைண்டுடைய ஆளுமையே நம்ம கையில கடிச்சிருந்தது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்ப சிலர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப அரகண்டா இருப்பாங்க, ரொம்ப கோபமா, ரொம்ப ஒரு இது வெறித்தனமெல்லாம் வந்துருவாங்க. வேற அவங்க ஆன்மீகத்துல போன பிறகு தன்னுடைய இயல்பு மாறுது. அந்த இயல்பு மாறுறது படிப்படியா மாறாம மொத்தமா டோட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் வர்றதுக்கு ஆன்மீகம் தான் பயன்படுது இல்லைங்களா? நீ கூட சொல்லிங்களா, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லைன்றப்போ அப்போ மொத்தமே இயல்புங்களே மாற வாய்ப்பு இருக்கு. ஆன்மீகத்துல வந்துட்ட பிறகு நீங்க சொல்ற அந்த புரிதல் ஏற்பட்ட பிறகு மொத்த மனசுடைய ஆளுமையே நம்ம கையில வந்துட்ட பிறகு மனசு சொல்றத நம்ம செய்யாம மனச நம்ம பயன்படுத்துற அந்த ஒரு திறமைக்கு நம்மளுக்கு வந்துருமாங்க. மொத்தம்னாக்கா நம்ம இயல்பையே வந்து நம்ம வந்து இயக்குற மாதிரி, நம்ம இயல்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி நம்மள வந்து செயல்படுற மாதிரி அந்த புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆன்மீகத்துல நம்ம மெச்சூர் ஆன பிறகு அதாவது இயல்பு மாற்றணும்னு சொல்லும் பொழுது எந்த இயல்பு சரியானது எந்த இயல்பு தப்பானதுங்கிற மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணணும்னு அவசியம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாமளே ஆன்மீகத்துல எதை உயர்ந்த நிலையா சொல்லணும்னா ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டை தான் உயர்ந்த நிலைன்னு சொல்லுவோம். அப்ப இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறது வந்து அது இயல்புக்கும் அதுக்கும் இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்க என்ன இயல்புல வேணாலும் இருக்கலாம், அந்த எக்ஸ்பிரஸ் இயல்பு நம்ம இயல்புலாம் இழக்கிறதுன்ற மாதிரி கொண்டு போகலாம். ஏற்கனவே இருக்கு, நம்ம இயல்புகள் இருக்கு, சில கேரக்டர்ஸ் இருக்கு, சில வேல்யூஸ் இருக்கு, சில சுபாவம் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பஸ்பம் ஆக்கிட்டு எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷா நீங்க சொன்ன இன்னசென்ட் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல, நீங்க இன்னசென்ட் ஸ்டேட்டுன்னு சொன்னா இயல்பெல்லாம் இழந்த பிறகு ஏற்படுறது இன்னசென்ஸ் இல்ல. நீங்க ஒண்ணு என்ன இயல்பு இருக்கோ அந்த இயல்பு வந்து ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் ஆகுறதுதான் இன்னசென்ஸ். நீங்க உங்களுக்கு கோபம் இயல்பு இருக்கலாம், பயப்படுற இயல்பு இருக்கலாம், அந்த இயல்பு அப்படியே வெளிப்படுறதுதான் அதுல இதை இப்ப பண்ணலாமா வேண்டாமான்ட்டு எல்லாம் நினைக்காதபடி அந்த ஃப்ரீ ஃப்ளோல வர்றதுதான் வந்து அதுதான் இன்னோசன் ஸ்டேட். நம்ம குழந்தை வந்து பயப்படுவோம், வருத்தப்படும், கோபப்படும், அப்போ அங்க இன்னோசன்ஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதுக்காக அதுக்கு வந்து கோபப்படுற இயல்பு இருக்கலாம், பயப்படுற இயல்பு இருக்கலாம், வருத்தப்படுற இயல்பு இருக்கலாம், எல்லா விதமான இயல்பு இருக்கலாம். அதனால அது ஒரு நாட்டே கிடையாது. அது மாதிரி இப்ப நாமளுமே என்னன்னு சொல்லி சொன்னா அந்த இயல்பை சரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இயல்பு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி மேட்டரே கிடையாது. நீங்க வந்து ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு வந்து எல்லாமே வந்து ரொம்ப அறியாம வர்றது வந்து வரும், வந்தாலும் கூட அது வினாடி நேரத்துல அந்த இதெல்லாம் போயிடும். உங்களுக்கு ஒரு நிதானம் வந்துட்டுன்னு சொன்னா உங்க இயல்பை நீங்க உங்களுக்கு இஷ்டப்படி நீங்க உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நிர்வாகம் பண்றதுக்கு முடியாது. அதனால நம்ம எல்லாமே உடனே எல்லாமே அப்படியே வழியா வழிபட்டு ஒருத்தருக்கு வந்து கோபப்படுற இயல்பா இருந்தாலும் கூட எல்லா நேரத்திலயும் உங்களுக்கு கோபம் வராது, அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரிதான் கோபம் வரும். அதனால எல்லாமே வந்து சூழ்நிலைக்கு சம்மந்தப்பட்டது, நம்ம புறத்துக்கும் சம்மந்தப்பட்டதான் இருக்குது. அதனால வந்து நம்ம ஒன்றும் ரொம்ப இயல்பெல்லாம் மாத்திதான் நம்ம நல்லா வாழணும்னு நினைச்சோம்னா அப்படி வேண்டியது இல்ல. மாறிடுமான்னு கேக்குறாங்க. இயல்பே வந்து தன்னுடைய உறுதித்தன்மையை அப்ரூவ் பண்ண பிறகு அந்த மரமே செத்து போயிடும் இல்லைங்களா? ஒரு மரம் வந்து அப்ரூவ் பண்ண பிறகு அந்த மரமே செத்து போயிடும் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம இயல்பு எல்லாம் கூட செத்து போறதுக்கு ஈக்குவலா சொல்லலாம் இல்லைங்களா? டைங் டு தி பாஸ்ட் வாங்க இல்லைங்களா? அப்ப வந்து நம்ம இயல்பு எல்லாம் எழுந்துட்டுனா தி என்டையர் வேர்ல்ட் இஸ் அவர்ஸ் ஆக்சுவலா.
அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா நம்ம மனசுல என்ன வச்சிருக்கோமோ உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணான்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கோமோ அதை வச்சுதான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். வேற அதெல்லாம் எல்லாம் அது நல்லதாவும் இருக்கட்டும் கெட்டதாவும் இருக்கட்டும் தேவையானதா இருக்கட்டும் தேவையில்லாத இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம பஸ்பும் வாங்கிட்ட பிறகு இந்த என்டையர் வேர்ல்ட் இஸ் அவர்ஸ் இல்லைங்களா, மொத்த உலகமே நம்ம ஆளுமை நம்ம டிஸ்போசல் கிடைச்சது இல்லைங்களா. வேண்டாத இயல்பு அது வேண்டாத இயல்புன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப சட்டுனு கோபம் வருது முன் கோபம் சொல்லுவாங்க இல்லைங்களா, கோபமே அது மட்டுமே இருக்கும். கோபம் அதான் கேக்குறேன், இல்ல கோபம் கேக்குறேன், கோபப்படவே முடியலன்னு சொன்னா அது சரியானதா? எல்லா இயல்பும் தேவைதான், அதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதுலதான் வித்தியாசம் இருக்கு. அப்படியே எந்த இயல்புமே தப்பானதே கிடையாது, எல்லா இயல்பும் தேவையானதுதான். இல்லங்க ஐயா, இப்ப நீங்க கூட நல்ல அழகா சொன்னீங்க, ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, அது வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னாக்கா நீங்க வந்து ஹியூமரஸா ஒரு தமாஷா சொல்லிட்டு கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப இது அப்படி இருக்கப்போ வந்து இது என்னன்னா எக்ஸ்பிரஷன்ல எக்ஸ்பிரஷன்ல எப்படி பண்றதுங்கிறதா வித்தியாசம். மொழிய கோபமே இல்லாம போயிடணும், அந்த இயல்பையே க்ளோஸ் பண்ணி இல்ல இல்ல கோபம் வருது இல்லையா, நீங்க சொன்ன மாதிரி தங்கச்சூடு இரும்பு சூடு மாதிரி அது கோபம் வரதான் செய்யும். ஏன்னா இப்ப வந்து நான் என்ன வந்து ஒருத்தன் வந்து நான் வந்து என்ன நான் அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஒருத்தன் வந்து என்ன முட்டாள்னு சொல்றப்ப கோபம் வரதான் செய்யும். பட் அவன் வந்து அந்த இதான நீங்க சொன்ன மாதிரி நிதானத்தை பயன்படுத்துற சமயத்துல நிதானமா இருக்கிற சமயத்துல ஓகே அவன் ஏன் கோபம் நம்மள முட்டாள் சொன்னான், ரியலாவே நம்ம முட்டாள்தானம் அப்ளை பண்ணதை நம்ம முட்டாள் சொல்லிட்டானா, இல்ல அவன் வந்து தப்பான புரிதலால நம்மளுக்கு முட்டாள் சொல்றானா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த இதை நம்ம கோபத்தை கொஞ்சம் கூட எக்ஸ்பிரஸ் பண்ணாம அந்த இதான் இந்த சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணலாம் இல்லையா. இல்ல இதெல்லாம் வந்து அதுக்கு புரிதல் இப்ப நீங்க சொல்றதுல எக்ஸ்பிரஷன் தானே, கோபமே இல்லைன்னுட்டு அர்த்தம் இல்ல. கோபம் நம்ம என்ன சொல்றோம்னா இருக்கட்டும், இயல்பை மாத்தவே வேண்டான்னு சொல்றோம், இயல்பே வச்சுக்கணும், எல்லா இயல்பும் வச்சுக்கிடுங்க, எக்ஸ்பிரஸ் பண்றதுல மட்டும் நீங்க நிதானத்தை கிடையாது. இல்ல இல்ல நீங்க சொன்ன மாதிரி அதாவது இயல்பை மாத்தத்துக்கு முயற்சி பண்ணவானான்னு சொல்றீங்க இல்லையா, இயல்பை பயன்படுத்த பயன்படுத்ததான் நம்மளுடைய இயல்பாவே இருப்பாங்க. சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு டெக்னிக் தான் இல்லையா, இப்ப இயல்பை பயன்படுத்தவே இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், இப்ப இப்ப ஆக்சுவலா என் பேர் வந்து இறச்சி கேட்ட டக்குன்னு நான் சொல்லிடுவேன், அடிக்கடி பயன்படுத்துறது அதே நான் ஒரு டென்த்ல என் கூட பக்கத்துல உட்காந்து படிச்சுப்பா என்னோட பேரை கேட்டாக்கா எனக்கு சொல்ல முடியாது, ஏன்னா அது அடிக்கடி பயன்படுத்துறது இல்லை. அதே மாதிரி இயல்பை வந்து நம்ம பயன்படுத்தாம விட்டுறதும் ஒரு வகையில வந்து இயல்பை தூக்கி எறிகிற மாதிரி தான் இல்லைங்களா, ப்ராக்டிஸ் பண்ண பண்ண பண்ணதான் அது வந்து நம்மளுடைய இயல்பா மாறும். அந்த இயல்பே பயன்படுத்தாமே இருக்கிறப்போ அப்ப இயல்பே பயன்படுத்தாம இருக்கிறோம்னாக்கா அப்ப வந்து நம்ம மனசுல இருந்து நம்ம விடுதலை அடையணும், இல்ல நம்ம தெரிஞ்சவங்கல இருந்து நம்ம வந்து விடுதலை அடையணும். அப்ப என்ன ஆயிடுதுனாக்கா டோட்டலா நம்ம வந்து இயல்பு வந்து நம்மள இயக்காங்க, நம்ம வந்து சிச்சுவேஷனை மட்டும் மேனேஜ் பண்ற மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்ல. அதான் நீங்க வந்து முதல்ல நீங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிடுறோம்னு சொல்லி சொன்னா நம்ம அறியாம என்ன எக்ஸ்பிரஷன் பண்ணாம வரட்டும், வந்ததுன்னு சொன்னா அதுல நீங்க நிர்வாகம் பண்ணணும்னு உங்களை வந்து குறை கண்டுபிடிச்சி நான் கோபப்படுறதுனால நான் தப்பாயிட்டேன் பயப்படுறதுனால தவறா இருக்கிறேன் நான் நல்லா ஒரு மகிழ்ச்சியா இருந்தாதான் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டிசைன் கொடுக்காதபடி உங்களை நீங்க டோட்டலா அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களை நீங்க டோட்டலா அக்செப்ட் பண்ணும்போது உங்களை நீங்க மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை, இந்த செயல்லதான் உங்களை எப்படி வச்சுக்கணுங்கிறதுல உங்களை நிர்வாகம் பண்ணிக்கணும், உங்களை வந்து நீங்க நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, வாழ்க்கையில இழப்பு ஏற்படுறதே பார்த்தாக்கா நிறைய இழப்பு ஏற்படும். பழமையோட சொல்லுவாங்க கோபத்தோட எழுதுகிறவன் நஷ்டத்தோட உட்காடுறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்தா அந்த கோபம் வராம வரும், ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி மனசுன்னு இருந்தாவே வந்து கோபம் வரும், அந்த நிர்வாகம் பண்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது, அந்த நிதானம் தேவைப்படுதுன்ற ஒரு புரிதல் தேவைப்படும். இது எல்லாமே வந்து நிர்வாகத்துல மட்டும் மாத்திக்கிட்டு கொண்டு வாங்க, நிர்வாகத்துக்கு வச்சுக்கிடுங்க, உங்க இயல்பு மாத்திர முறையில இறங்க வேண்டாம். நல்ல ரொம்ப நன்றி ஐயா, சரி.